பேரானந்த பெருவாழ்வதற்கும் அற்புதமான இந்த திருமுறைகளும் ஆசிரியர்களும் என்று சொல்லக்கூடிய ஞான ஆசிரியர்களால் செய்யப்பட்ட அற்புதமான இந்த பெருந்தொகுப்பிலே இந்த சைவ தொகையகராதி திருச்சிற்றம்பலம் ஐயா அவர்களை செய்த நல்ல நூல், நல்ல தொடர்புடைய பன்னிரு திருமுறைக்கு தொடர்புடைய இந்த நூல் தரக்கூடிய பல செய்தி தேடி 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 இதில் எத்தனை பிஹெச்டி வேணால் பண்ணலாம், எத்தனை டாக்டரேட் முனைவர் பட்டம் செய்யலாம். அலையார் புனர்கங்கை எனத் தொடங்கும் திருவலஞ்சுழி திருத்தாண்டகப்பதிகம் நல்லா கவனிக்கணும். திருத்தாண்டகம்னாலே அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசு செய்தது. அதில் அலையார் புனர்கங்கை எனத் தொடங்கும் திருவலஞ்சுழி திருத்தாண்டகப்பதிகம் ஒரே பாடலை உடையது. நல்லா கவனிக்கணும், ஒரே பாடல் தான். அடுத்தார் போல சிவபெருமானுடைய மாகேஸ்வர வடிவங்கள் 25 சதாசிவமூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஒன்றான ஏகபாதர் வடிவம் ஒற்றைக்காலினை உடையதோர் சிறப்பு உடையது. 25 வடிவம் இருக்குன்னா அந்த 25 வடிவத்தில் ஏகபாத மூர்த்தின்னு. இது என்ன ஏகபாத மூர்த்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பக்கம் பிரம்மா இருப்பார், ஒரு பக்கம் விஷ்ணு இருப்பார், சிவபெருமான் ஒரு பாதத்தில் நிற்பார். மத்தளம் குற்ற மாதிரி இருக்கும், அவர் சங்கு ஊதிர மாதிரி இருக்கும். சிவபெருமான் ஒரு காலம் நிற்கக்கூடிய வடிவம் ஏகபாத மூர்த்தின்னு. அடுத்தார் போல தேவார பாடல் பெற்ற தலங்குழல் மலைநாட்டு தலம் சொல்லக்கூடிய கேரள மாநிலம் திரு அஞ்சைக்களம் ஒன்று. அதேமாதிரி துளுவ நாட்டு தலம் ஏற்கனவே பார்த்தா திரு கோகர்ணம் என்ற கோகர்ணேஸ்வரர் ஆலயம். அதே மாதிரி பன்னீர் திருமுறையின் பாட்டுடை தலைவனாக ஆலவாயுடையார் பாட்டியற்றும் புலவராய் பாடியருடைய பாசுரமாய் பன்னிரு திருமுறையுள் இந்த 12 திருமுறை இருக்கு இல்லையா, அதில் இடம்பெற்றுள்ளது. அப்போ திருமுக பாசுரம் ஒன்றே ஒன்று தான். திருமுக பாசுரம்ங்கிறது இறைவனுக்கு ஆலவாயுடையார் எடுத்து வச்சு பாடியிருக்கார். அடுத்து சம்பந்தராலும் சுந்தராலும் பாடல் பெற்ற ஒரே ஈழநாட்டு தலம் திருக்கேதீச்சரம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஈழநாடு சொல்லும்போது திருக்கோணமலை, அடுத்தது கேதீச்சரம் திருக்கேதீச்சரம். அப்புறம் ஒற்றை கும்பன் விநாயகனை குறிக்கும் கஜமுகாசுர கொல்லத்தன் தத்தங்களில், அதாவது அவரோட தந்தங்கள் இருக்கு இல்லையா, அதை ஒன்றை எரிந்தமையால் ஏகதந்தம் அப்படிங்கிற ஒரு பேர். ஏன் விநாயக பெருமானுக்கு ஏகதந்தம்னு எப்படி சொல்லு? வியாசர் சொல்ல வந்த அந்த என்ன வியாசர் 18 புராணம் பண்ணவர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். கருட புராணத்துலேருந்து இருக்கிற புராணம் 18 புராணம் அதெல்லாம் வியாசர் செய்ததாகத்தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு எழுதின சந்தர்ப்பம் என்ன எழுதினார்னா மகாபாரதத்தினை மகாமேருவில். மகாமேருனா என்ன? மலை. எதனால்? விநாயக பெருமான் ஒடிச்சு கொடுத்த தந்தத்தினால அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் ஐயா வச்சுருக்கார் இதில். அடுத்து ஏகபாத திருமூர்த்தி இப்போ தான் சொன்னோம். தாம் ஒருவராய் படைத்தல் காத்தல் அந்த தொழிலோட பொருட்டு பிரம்மன் விஷ்ணுவை தம்மிடத்தை தோற்றுவித்து சிவன் வடிவம், அந்த சிவபெருமானுடைய தோற்ற வடிவம் திருநல்லூர் ராஜகோபுரத்தில். ராஜகோபுரத்துலாம் இடம் பெறது கொஞ்சம் கடினமான வேலை, சுதை சிற்பமாக இருக்குது. திரு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் சுக்கநாதருடைய கோபுர வடிவத்துலையும் இந்த அமைப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருநெல்வேலி மாவட்டங்களில் இந்த ஏகபாத மூர்த்தி வடிவங்களை பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தானுமாலய சுவாமி கோயிலையும் இந்த கோபுரத்தில் இந்த வடிவம் இருக்குது. இன்னொரு சிறப்பு என்னென்னா சட்டைநாத வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். சட்டைநாதன்னா பைரவருடைய வடிவம். அங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டால் ஒரு பகுதியில் சட்டைநாத வடிவமும் பைரவ மூர்த்தமும், இன்னொரு பகுதியில் ஜுவரஹரேஸ்வரர். பெரும்பாலும் நடுநாடுகளில் ரொம்ப பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இந்த ஜுவரஹரேஸ்வர வடிவம் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் சிவபெருமானுடைய ஒரு தோற்றத்தில் இந்த ஜுவரஹரேஸ்வர வடிவமும் உண்டு என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். மகிழ்ச்சி, வணக்கம்.